Sam, right? Yes. 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 So wedding ala nadakkudhu pola. Hi Pattu. Hi Shelly. Hi. Hi. Channel. இன்னைக்கு எங்கட சேனல்ல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா நியூயார்க் சிட்டியை ஒரு ரவுண்ட் பார்க்க போறோம். உங்களுக்கு காட்டுறதுக்காகவே இன்னைக்கு நாங்க நியூயார்க் சிட்டி வந்திருக்கோம் அப்படின்னு நான் போய் சொல்ல விரும்பலைங்க. எங்களுக்கு வெக்கேஷன் கூட கிடையாது, இது டைமுக்கு வெக்கேஷன் போகிற டைம் கிடையாது. பட் வீட்டிலேருந்து ரொம்ப போர் அடிக்குது, எங்கேயாச்சும் போகலாம். ரொம்ப தூரம் இல்லாமல் நம்ம வீட்டிலேருந்து ஓரளவு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது நியூயார்க் சிட்டி. ஸோ அங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிளான் பண்ணி வந்திருக்கோம். ஸோ வந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் வீடியோ கிளிப்ஸ் எடுத்து உங்களுக்கும் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணி காட்டலான்னு சொல்லிட்டு ஐடியா. நீங்களும் என் கூட சேர்ந்து அமெரிக்காவில் நியூயார்க் சிட்டியை சுத்தி பாருங்க. ஓகே, சோ பின்னால தெரியுது பாத்தீங்களா, இதுதான் நைட் வியூ நியூயார்க் சிட்டியில. சூப்பரா இருக்கு. பட் வீடியோல எந்த அளவு தெரியும்னு எனக்கு தெரியல. பட் நேரா பாக்குறப்போ அவ்வளவு ஒரு அழகு, அவ்வளவு ஒரு அழகா இருக்கு, என்னாலே பார்க்க முடியல. ஸோ இவ்வளோனால நான் நியூயார்க் சிட்டிக்கு ரொம்ப நாள் வந்திருக்கேன். நியூயார்க் சிட்டிக்குள்ளே இருந்திருக்கேன், இந்த டைம் தூரமாக இருந்து சிட்டி வியூ பார்த்துருக்கேன். பட் இன்றைக்கி தான் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த இடத்துல இருந்து பார்க்க. ஸோ இங்கே தான் நாங்கள் இந்த ஹோட்டலில் தான் தங்குறோம், ஸ்டே பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலாக ஹோட்டல் முன்னாடி தான் இந்த வியூ இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. நான் மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவரேஜ் உங்களுக்கு எடுத்து காமிக்க பார்க்குறேன். ஸோ கடலோட சேர்ந்து தான் நியூயார்க் வியூ எனக்கு தெரியுது. சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக கொஞ்சம் கடல் உள்ளே போகிற வரைக்கும் இங்கேருந்து ஒரு பிரிட்ஜு போட்டிருக்காங்க. அழகாக அதில் சீட்டிங் பண்ணுறதுக்கு பிளேஸு, நடுவில் குட்டி குட்டியாக அம்ப்ரல்லா எல்லாமே பண்ணியிருக்காங்க நிழலுக்காக. பட் உங்களுக்கு தெரியும் அங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு ஒரு பிரிட்ஜு மாதிரி போட்டு அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே போய் நாங்கள் இருந்து என்ஜாய் பண்ணலாம். பட் நான் வந்தது கொஞ்சம் லேட் ஆகிட்டு. லேட்னா இங்கே எத்தனை மணிக்குட்டி 9:30 ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு பிரிட்ஜை க்ளோஸ் பண்ணிட்டாங்க வாசல்லேருந்து, நாம தான் ஃபஸ்ட்டு. ஸோ நைட் வியூ எங்களால் கவர் பண்ண முடியலை. நாளைக்கு காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சிட்டு ஹோட்டல்லேருந்து கிளம்பி, ஓகே உங்களுக்கு இந்த வியூ காலையில் மார்னிங் வியூ காட்ட முடியுதான்னு பார்க்குறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு இருக்காங்க. நான் வந்து லேட் ஆயிடுச்சு, அதனால் என்னால் முடியலை. ஓகே, நாளைக்கு காலையில் வியூ கூட. ஸோ நைட் வியூ சூப்பராக இருக்குது, காலையில் வியூ கூட நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ காலையில் கூட உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே இருக்க இதுதான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல். ஸோ இங்கேருந்து எங்கள் பெட்ரூம் கூட இந்த வியூ தான் தெரியும். ஸோ நியூயார்க் சிட்டி வியூ சூப்பராக இருக்க போகிறது. நான் ரூம்லேருந்து கூட கவரேஜ் பண்ணுறேன், நல்லாயிருக்குமான்னு தெரியல. பட்டுக்குட்டி வியூ பார்க்க வந்திருக்கேன், சிட்டி வியூ. ஆ பட்டு, பட்டுடு, பட்டு. நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம் இங்கே தான். ஸோ இங்கேருந்து எங்கள் ரூம்லேருந்து பார்த்தாலே இந்த நைட் வியூ ரொம்ப அழகாக தெரியுது. பட் வீடியோவுக்கு அந்த அளவுக்கு தெரியலை. நான் ரூமில் போய் ட்ரை பண்ணுறவங்களை காட்டுறதுக்கு. ஓகே, நாங்கள் அப்படியே எங்களுக்கு கொஞ்சம் தேவையான பொருளெல்லாம் வாங்குறோம். ஸோ மார்னிங் எங்களுக்கு தெரியாது, மார்னிங் திடீர்னு 10:00 இருக்குமா, ஓகே எங்கேயாச்சும் கிளம்பலாம், வீட்டிலேருந்து போர் அடிக்குன்னு சொல்லிட்டு மார்னிங் 10:00 கிளம்பிட்டோம். ஸோ எந்த பொருளும் சரியாக எடுத்து வைக்கலை. இப்போ இங்கே பக்கத்தில் கிடைக்கிற கடையில் போய் தேவையான வாட்டர் பாட்டில் அந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் இப்போ கிளம்பியிருக்கோம்.
கேரக்டர்லாம் சும்மா ஜே 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 ஜேன்னு இருக்கும். இந்த இடத்த எப்பயுமே சொல்லுவாங்க தூங்கா நகரம் மேன்ஹட்டன் அப்படின்னு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ இங்கே சரியாக மணி 12 ஆகுது. 12 எவ்வளோ க்ரௌடு, எவ்வளோ மக்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருக்காங்க. இப்போ இந்த டைம் கொரோனா டைமில் தான் கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்குது, இல்லைன்னா இந்த ரெகுலர் டைமில் இப்படி வந்து ஒரு வீடியோவை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த ஏரியாலலாம் வண்டியை போக முடியாது, பட் ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 1-2 வண்டி தான் போகுது. மற்ற இது ரொம்ப நல்ல டைமிங்காக போயிடுச்சு எங்களுக்கு. எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறது என்னால் முடிஞ்சதை நான் கவரேஜ் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் சூப்பராக இருக்குது, பெருசாக இருக்குது, லைட்லாம் ரொம்ப வண்டியில வெயிட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் அந்த ரிவ்யூவும் கொடுக்குறேன். அதோட சேர்த்து ஜிம்பான்னு போட்டுக்கலாம்ல. சோ இதுதான் மேன்ஹட்டன், நியூயார்க் சிட்டியோட மெயின் மேன்ஹட்டன் சென்டர்ல நம்ம இப்ப இருக்கோம், டைம் ஸ்கொயர். ஆமா, இதுதான் சென்டர். ஸோ லாஸ்ட் டைம் வந்து நம்ம இதுக்கு பக்கத்துலேயே தான் ஹோட்டலில் எடுத்தது ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வாட்டி வேண்டாம், எப்பயுமே சிட்டியில் தான் ஸ்டே பண்ணுவோம், இந்த வாட்டி சிட்டி வேண்டாம், எனக்கு சிட்டி வியூ தெரியணும் அப்படின்னு சொன்னனால சிட்டியிலேருந்து கொஞ்சம் தள்ளி தள்ளின்னு சொன்னால் ஒரு 10-15 நிமிஷம் தூரம் தள்ளி சிட்டி வியூ தெரியறதுக்காக அந்த ஹோட்டலில் இருக்கிறோம். பட் இதை விடவே நார்மல் டேஸில் வந்து குட்டி இன்னும் அதிகமாக லைட்டு, இன்னும் ஜே ஜே ஜேன்னு க்ரௌடாக இருக்கும்ல. பட் இது அதோட கம்பேர் பண்றப்போ ஒரு 5% கூட கிடையாது, கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும். ஆமா, டிராபிக் இங்க இருந்து பக்கத்து தெருவுக்கு போறதுக்கு எங்களுக்கு ஒரு 1.5 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும், அந்த அளவுக்கு டிராபிக் க்ரௌட் அதிகமா இருக்கும். சோ அதான் அதோட கம்பேர் பண்றப்போ இது ஒரு 5% கூட கிடையாது. ரூம்ல குட்டி பையன் நல்லா தூங்கிருப்பான் இப்ப எங்களுக்கு சரியா. ஆமா, மணி 12 ஆகுது. குட்டி எப்ப குட்டி போட்டு போவ? எனக்கு இவ்வளவு நாளாவே தெரியாதுடா இங்க நான் இந்த பக்கம் இருக்கேன்.
அங்க போன போற வரும்போது பிளாக் லைஃப் மேட்டர் மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா ஓகே. இங்க மணி இப்ப பாத்தீங்கன்னா 1:00 ஆகுது. நமக்கு தேவையான வாட்டர் கேன் வாங்கிட்டு அப்படியே நியூயார்க் சிட்டியை சுத்தி பார்த்துட்டு இப்பதான் ரூமுக்கு வந்திருக்கோம். 1:00 ஆச்சு. பயங்கர டயர்டா இருக்கு, முடியல. ஸோ அப்படியே போய் தூங்கிட்டு காலையில எந்திரிச்சிட்டு என்னோட ட்ரிப்பை கண்டினியூ பண்ணலாம். நம்ம எதுவாக பேசிகிட்டு இருக்கேன், ஏன்னா குட்டி பையன் தூங்கிட்டு இருக்கான். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் என்ன பண்ணுறான். லாக்கை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ மறக்காம நெக்ஸ்ட் லாகையும் பாருங்கள் கண்டினியூவாக. அதுக்கு முன்னாடி மறக்காம எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தெரியுதா back to